புடினை சந்திக்கின்றார் சீன ஜனாதிபதி முடிவுக்கு வருமா உக்ரைன் போர் தேர்தலை நடத்துமாறு கோரி எதிர்கட்சியினர் நாடாளுமன்ற மத்தியில் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உளராட்சி சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தேர்தல் ஆணைக்குழு தேர்தலுக்கு சட்ட ரீதியாக தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் தேர்தலை நடத்துவதற்கு போதுமான நிதி இல்லை எனவும் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் எதிர்க்கட்சியினர் தேர்தலை காலம் தாழ்த்துவதுக்கான விவாதம் ஒன்றை நடத்துமாறு கோரியதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்தவும் இல்லை காலம் தாழ்த்துவதற்கு தேர்தல் ஒன்றும் இல்லை எனவும் தெரிவித்தார் இதனையடுத்து தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது இதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலை பிற்போடுவது தமது எண்ணம் இல்லை எனவும் நடைபெறாத தேர்தலை எவ்வாறு பிற்போடுவது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் விசேட உரியொன்றை ஒன்றை நிகழ்த்தும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு நாட்டின் பொருளாதாரம் சீராக இல்லை எனவும் தேர்தலுக்கான நிதி இல்லை எனவும் கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்ததாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த இன்று அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் வாக்கு வாக்களிப்புக்கு செல்வதாக எதிர்கட்சிகள் தீர்மானித்துள்ளன ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் மக்களுக்கு பிரச்சனைகளின்றி தொடர்ந்தும் மின்சாரம் வழங்குவதுதான் உங்களுக்கு பிரச்சனையா எனவும் ஜனாதிபதி ஞாழ்பாணத்தில் இயங்கும் பிரபல சர்வதேச ஊடகமான ஐ பி சி தமிழின் தலைவரும் பிரபல சர்வதேச தொழிலதிபருமான கந்தையா பாஸ்கரனுக்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது இந்த விசாரணைகளுக்கான அழைப்பை கிளிநொச்சி பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் விடுத்துள்ளனர் ஒன்றினை பெறுவதற்காக நாளை காலை மணிக்கு பூனகரி வீதி குமாரபுரம் பரந்தன் எனும் முகவரியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரியை சந்திக்குமாறு குறித்த அழைப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீட்பதற்காக அந்நிய செலாவணியை ஈடுட்டும் அந்நிய செலாவணியை ஈட்டும் நோக்கில் புலம்பெயர் முதலீட்டாளர்களை ஸ்ரீலங்காவில் முதலீடு செய்யுமாறு தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்து வரும் நிலையில் பெரும் முதலீட்டாளருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருப்பதானது பல்வேறு சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இவ்வாறான பொய் வாக்குறுதிகளை நம்பி புலம்பெயர் முதலீட்டாளர்கள் இவ்வாறு முதலீடுகளை செய்ய முடியும் என ஏனைய முதலீட்டாளர்களும் ஐயம் கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் இந்திய படைகள் மட்டுமன்றி அனைத்துலக படைகளும் தர இறங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என அரித்தந்தை ஜகஸ் கஸ்பர் தெரிவித்துள்ளார் மேலும் குஜராத்தி வடக்கு இந்திய மார்வாடிகளின் பொருளாதார அட்டூழியம் மற்றும் மேலாதிக்கங்கள் தமிழகத்தில் விரிந்து வருகின்றது இந்த சூழலை பார்க்கும்போது அதற்கு எதிராக ஒரு கழகம் என்றாவது ஒருநாள் வரத்தான் போகின்றது அப்படி வரும்போது முள்ளிவாய்க்காலில் நடந்தது போன்ற கொடூரம் தமிழகத்தில் நடக்காது என்பதற்கு உத்தரவாதமும் இல்லை இதே போன்று இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பிய நிலப்பரப்பில் இனி அமைதிதான் சண்டை இல்லை என்று எல்லோரும் உக்ரைன் போர் எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கிவிட்டது அதே போன்றுதான் வடக்கு கிழக்கில் மீண்டும் ஒரு முறை இந்திய படைகள் மட்டுமின்றி அனைத்துலக படைகளும் தரையிறங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே எது வேண்டுமானாலும் புவிசார் அரசியலில் நடக்கலாம் நடக்காது என சொல்வதற்கு எதுக்குமில்லை என கூறினார் மார்ச் மாதம் முதலாம் திகதி முதல் நாடு முடக்கப்படும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வருமான வரி சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பின் உறுப்பினர் ஜியாமல் ரச்நாயக குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு செய்யாவிட்டால் மார்ச் மாதம் முதல் திகதியில் இருந்து நாட்டை முடக்குவோம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதிய வருமான சட்டத்துக்கு எதிராக கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போரே அவர் இதனை குறிப்பிட்டார் capitular தேர்தல் எப்போது நடைபெறும் என உரிய கால எல்லையை அரசு அறிவிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமண கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்தார் தேர்தல் என்பது மக்களின் ஜனநாயக உரிமை அது நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம் தேர்தலை நடத்துவதற்கு நாட்டில் நிதி இல்லை என்றால் எப்போது நிதி கிடைக்கும் தேர்தல் எப்போது நடக்கும் என கால எல்லையை அரசு நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாக நிதியமைச்சின் செயலாளர் தெளிவுபடுத்த वendum antar புலநறுவையில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் அனாதிகள் ஆகிவிட்டனர் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரபதாசு தெரிவித்துள்ளார் சமீப காலமாக உரங்கள் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இதுவரை உரங்கள் கிடைத்த பாடு இல்லை வெளிநாட்டிலிருந்து சேதன பசலை என மல உரங்களை கொண்டு வந்து விவசாயிகளையும் பயிர்களையும் நோய்வாய்ப்படுத்திவிட்டு விவசாயத்தையும் அளித்து நாட்டையும் அழித்து நாட்டை வங்கு ரோந்து அடைய செய்துள்ளனர் தேவைகளை நிறைவேற்ற முடியாது நிற்கதியை சந்தித்துள்ள பாடசாலை பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கி அவர்களுக்கு சீருடிகளை வழங்கிய ரணசிங்க பிரேமதாசவின் மகளான இந்த நாட்டில் உள்ள நாற்பத்தி மூன்று லட்சம் பாடசாலை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பயணத்தின் தலைமையை தான் ஏற்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இன்று விவசாயிகளுக்கு தேவையான உரம் கிடைப்பதில்லை மண்ணெருவும் இல்லை பசலை களை கொல்லிகளும் இல்லாமல் ஒரு விவசாயினால் எவ்வாறு செய்கையை மேற்கொள்ள முடியும் இந்த விவசாயியை அளித்த காக மொட்டு அரசாங்கத்தை விரட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நான் நம்புவதாகவும் ஆட்களை ஒதுக்கி மக்களை ஒதுக்கி வைத்து வனவிலங்கை பாதுகாக்க முடியாது எனவும் அது அழிவுக்கு மட்டுமே வழிவகுப்பதாக அமையும் எனவும் சஜத் தெரிவித்தார் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு விரைவில் பயணம் செய்ய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஓராண்டு காலமாக நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர இந்த சந்திப்பு உதவும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் சீன ஜனாதிபதி ரஷ்ய பயணம் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தின் தொடக்கத்தில் அமையும் என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளன சீன அரசின் தலைமை பிரதிநிதி வாங் ஜி தற்போது மாஸ்கோவில் இருக்கின்றார் இன்று ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ட்ரோவை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் வாங் ஜி ஐரோப்பிய பயணத்தில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுமாறு அவர் வலியுறுத்தினார் புடின் ஜி ஜின் பிங்கின் சந்திப்பு கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நடந்தது இந்த நிலையில் ஒரு வருடத்துக்கு பிறகு மீண்டும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது